हलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल योगा सुलगम इंद वीडियो पातीटा और डीएमएल वीडियो दा ना संडे शूट पड़ा संडे फाकदी ना काटे ऐसा लीव ना वो ओके ना वो मुकावासी मुड़चिड़े फर्स्ट वो बेडीटा तवचा अत पाटीन फिश टैंक वो क्लीन पड़नों क्लीन पड़िया फिश टैंक क्लीन पड़ वीडियो वो डीटेल और वीडियो पटर नहीं डिस्क्रिप्शन लिंक तरह नहीं चेक पड़ी पाको அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து எல்லாருக்குமே வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சிரும் அதனால நாங்கள் வந்து இந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறமேட்டு காலையில் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டு என்னென்னா மட்டன் குருமா தான் செய்ய போகிறோம் மட்டன் குருமாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வந்து அரைச்சிக்க போகிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் வந்து அரைச்சி ரெடி பண்ணிட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் போட்டிருக்கேன் அடுத்தது மிளகு ஜீரகம் பட்டை சோம்பு இது எல்லாத்தையுமே வந்து நான் அப்படியே தேங்காய் கூடயே சேர்த்து ஒன்றாவே அரைச்சிக்க போகிறேன் அது கூட நான் சின்ன வெங்காயத்தையும் நான் சேர்த்துக்கிறேன் ஒரு 20-லேருந்து 25 பல் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் அரைச்சி முடித்ததுக்கு பிறகு தான் நான் தக்காளி சேர்க்க போகிறேன் ஏன்னா நான் தேங்காய் வந்து பல்லுப்பெல்லாம் சேர்த்துருந்தேன்ல அதனால தான் வந்து ஒரு சும்மா ரெண்டு சுற்று சுற்றிட்டு இப்போ வந்து ரெண்டு தக்காளியை நான் வந்து கட் பண்ணி தான் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு குக்கர் வச்சுட்டேன் நான் குக்கரில் வந்து எண்ணெய்க்குன்னா எதுவுமே நான் ஊற்றலை அப்படியே எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன்லாம் நான் சேர்த்துக்கிறேன் அது கூடவே வந்து அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் தண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நான் ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன் விசில்லாம் அடங்கின பிறகு பாருங்கள் எப்படி இருக்குன்னு மட்டனை கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு அது கூட நான் அரைச்சி வச்சுருக்க கிரேவி வந்து ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு குருமா வைக்கிறதுக்கு ஏன்னா எங்கள் வீட்டில் சைவம் அசைவம் ரெண்டுமே வந்து சண்டே நான் சமைச்சாகணும் இப்போ குருமாக்கு தேவையான அளவுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா வரமிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் அது கூடவே கொஞ்சம் வந்து மிளகுத்தூள் நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அப்புறம் கரம் மசாலா தூள் கொஞ்சம் அப்புறம் மட்டன் மசாலா இதெல்லாம் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பேலன்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே உப்பு போட்டுட்டேன் நான் கருவேப்பிலை மட்டும்தான் இன்றைக்கி இருந்துச்சு அதனால் கருவேப்பிலை மட்டும்தான் நான் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வேணால் புதினா கொத்தமல்லி எது வேணாலும் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இதை வந்து ஒரு மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்தாலே போதும் நம்மளுக்கு வந்து மட்டன் குருமா வந்து ரெடி ஆயிரும் சைட் பை சைடில் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா உருளைக்கிழங்கு குருமாவுக்கு கொஞ்சம் நான் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் ஹீட்டானே வந்து அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிட்டேன் நான் அப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதை வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் இது ஒரு 3 உருளைக்கிழங்குன்னு நினைக்கிறேன் ஒரு 3 உருளைக்கிழங்கு தான் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதுக்குள்ளே நம்மளுக்கு மட்டன் குருமாவும் ரெடியாக போகுது உருளைக்கிழங்கு ஒரு 2 திருப்பினா திருப்பினதுக்கு அப்புறமேட்டு நான் அரைச்சி வச்சுருக்கிற எடுத்து ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நான் மட்டன் குருமாவுக்கு என்னென்ன சேர்க்கணும் அதே வந்து நான் இந்த உருளைக்கிழங்கு குருமாவுக்கும் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் காரம் உப்பு இதெல்லாம் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி அதுக்கப்புறம் மட்டன் குருமா வந்து நம்மளுக்கு வந்து சவுண்ட் அடங்கி ரெடி ஆகிடுச்சு அதனால் நான் தாளிச்சிட போகிறேன் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடலெண்ணெய் எடுத்துக்கிறேன் கடலெண்ணெய் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் சோம்பு மட்டும்தான் நான் போட்டுக்கிறேன் வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணலை சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு நான் குருமா கூட வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் பாருங்கள் பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு ரொம்ப சிம்பிளாக ரெடியாக இருந்த மட்டன் குருமா குருமாவும் ரெடியாகி நாங்கள் தோசையெல்லாம் சுட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் நான் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அப்போ தான் நம்மளுக்கு ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் ஈவினிங் வந்து சமைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதுக்கப்புறம் வந்து லன்ச்சுக்கு தான் அதனால் ஒன்றும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது
அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லோரும் ஒரு குட்டி தூக்கம் போட்டு முழிச்சிட்டோம். ஒரு 4 o'clock மேலே இருக்கும். இப்போ வந்து 2 நேரம் கூட்டினா கூட வீட்டில் ரொம்ப குப்பையாக இருக்குது, மண்ணாக வருது, அதனால தான் கூட்ட வேண்டியதாக இருக்குது. அது ஒரு சின்ன கிளிப் நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஷ்னஸ்க்காக ஒரு காஃபி, சின்னதாக ஒரு காஃபி போட்டு குடித்தாச்சு. காலையில் துவச்சி போட்டாச்சு, அதனால் ஈவினிங் வந்து பெட்ஷீட்லாம் எடுத்து உடனே மடித்து வச்சிடணும். ஏன்னா நம்ம வீட்டில் குட்டீஸ்லாம் இருக்காங்கள, நிறையா அழுக்கு பண்ணுவாங்க, நம்ம எடுத்து வைக்க முடியாது. அதனால் பெட்ஷீட்டு தலவாணி உரம் எல்லாத்தையும் அது அது இடத்துல நம்ம போட்டுற வேண்டிதான். கொஞ்சம் துணியும் இருக்குது, அதெல்லாம் மடித்து வச்சிட்டோம்னா முடிஞ்சது. நம்மளுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதே வந்து ஐனிங் வேலையும் அப்படியே முடிச்சிட வேண்டிதான். என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2-3 செட்டை சேர்ந்துருச்சு நமக்கு, அதனால் டக் டக்குன்னு இதையே ஐன் பண்ணி வச்சிட்டோம்னா இந்த வேலையும் எனக்கு முடிஞ்சது. மண்டே வந்து ஃப்ரீயாக ஆஃபீஸ் வந்து நம்ம கிளம்பிடலாம். எல்லா ஷர்ட்டும் நான் ஒரு 1 hour இருக்கும் அயன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். இந்த ஒர்க்கெல்லாம் முடிக்கிறதுக்கே நைட்டு ஒரு 7:30 மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் சப்பாத்தி போட்டு கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் மட்டன் குருமா இருக்குல்ல அதுவே இருந்துச்சு, அதனால் நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டோம். நைட்டுக்கு பாதாம் பால் குடிச்சு எல்லாம் தூங்க வேண்டிதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் என் ப்ளாகை முடிச்சுக்கிறேன்.